எரிபொருள் தட்டுப்பாட்டினால் கலனிதிச மின்னுற்பத்தி நிலையம் ஸ்தம்பிதம். சமூக வலைதளங்களில் பசிலை அவமானப்படுத்தும் சிங்களவர்கள். சக அமைச்சரை தொலைபேசியில் கடுமையாக மிரட்டிய அமைச்சர். இலங்கையில் மக்கள் எதிர்நோக்கவுள்ள மற்றொரு நெருக்கடி. இத்தாலியில் இலங்கை பெண்ணை கொலை செய்த ஆவி, மகன் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். கனடாவில் தஞ்சம் அடைய தனது வீட்டில் தாக்குதல் நடத்தினாரா சமுதிதா. 10 நாட்களில் 10 லட்சம் ரூபாயை இழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். சரியான தகவலை வழங்கினால் 10 லட்சம் ரூபாய் பணம். பொதுமக்களுக்கு ஓர் அறிவிப்பு. ஒமேகா சத்துணவு நிறைந்த அசலான ஜெக்மெகரல் புரதம் மற்றும் விட்டமின் நிறைந்தது. அடலியா ஜெக்மெகரல் சட்டியை நிரப்பும் அளவுக்கு பெரிய துண்டுகள். அடலியா ஜெக்மெகரல். எரிபொருள் தட்டுப்பாட்டினால் கலனிதிச மின்னுற்பத்தி நிலையத்தின் நடவடிக்கைகள் ஸ்தம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான இந்த மின்னுற்பத்தி நிலையத்தின் மின்சார உற்பத்தி நிறுத்தப்பட்டதினால் தேசிய ரீதியான மொத்த மின்னுற்பத்தியில் 163 மெகாவாட் மின்சாரம் இழக்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த மின்னுற்பத்தி நிலையத்தில் நெப்தா எனப்படும் எரிபொருளை கொண்டு மின்சார உற்பத்தி மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பசோ ராஜபக்ஷ ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் குறித்து சமூக ஊடகங்களில் அதிகம் விமர்சிக்கப்பட்டு வருவதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. பிழையான முறையில் ஆங்கிலம் பேசுவதால் அமைச்சரை கிண்டல் செய்யும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிடப்பட்டு வருகின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகாமையில் குப்பைகள் கொட்டப்படுவதால் காகங்கள் அதிக அளவில் அங்கு வந்து விமானங்களுக்கு தடை ஏற்படுத்துவதாக பசில் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த பேட்டியின் போது கபுடாஸ் கோ ஹேவ் கெட் த பிளேன் என பசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இந்த பேட்டி எப்போது நடந்ததென தெரியவில்லை என்ற போதிலும் தற்போது இந்த கருத்து பலரால் பகிரப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. சக ராஜாங்க அமைச்சர் ஒருவரை மிகவும் கடுமையாக தொலைபேசி வாயிலாக மிரட்டிய சம்பவம் ஒன்று தொடர்பான குரல் பதிவு ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. தற்போது பதவி விலகப் போவதாக கூறப்பட்டு வரும் ராஜாங்க அமைச்சர் நிமா லன்சாவிற்கு ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த் இவ்வாறு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். நீங்கள் போனே கட் பண்ணினால் பரவாயில்லை, எனினும் எனது தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்களை கொண்டு பாதைகளை அமைத்து எங்களது பாதைகளை நிறுத்தினால் நான் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து நிமா லன்சா உன்னை தாக்குவேன், தவிடு பொடியாகும் வகையில் தாக்குவேன் என அமைச்சர் சனத் நிசாந்த் கூறியதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வாறு அச்சுறுத்தல் விடுத்த அமைச்சர் சனத் நிஷாந்த் பிரிதொரு நாளில் அமைச்சர் நிமா லன்சாவிற்கு எதிராக ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாதியர்களின் போராட்டத்தை தொடர்ந்து மருத்துவர்களும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிய வருகின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்க அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் தீர்மானித்துள்ளனர். அரசாங்கம் தேசிய சம்பள கொள்கையை மீறும் வகையில் செயற்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் நேற்றைய தினம் தொழிற்சங்க போராட்டம் குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் தொடர்பில் நிறைவேற்று குழுவில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் சில தரப்பினருக்கு சம்பள அதிகரிப்பு வழங்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவ்வாறு வழங்கினால் அது தேசிய சம்பள கொள்கை மீறும் வகையில் அமையும் என சங்கத்தின் துணைச் செயலாளர் டாக்டர் சமந்த ஆனந்த தெரிவித்துள்ளார். தேசிய சம்பள ஆணைக்குழுவின் பணிகளை மீள தொடங்குவதன் மூலம் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே மருத்துவ பணியாளர்கள் மேற்கொண்ட தொழிற்சங்க போராட்டம் காரணமாக அரசு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் பெருமளவான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறானதொரு சூழ்நிலையிலேயே குறித்த போராட்டம் தற்காலிகமாக முடிவிற்கு கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மருத்துவர்களும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுவார்களாயின் அது பொதுமக்களுக்கு மேலும் நெருக்கடி ஏற்படுத்தும் என சமூக அவதானிகள் தெரிவித்துள்ளனர். இத்தாலியில் இலங்கை பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அவரின் மகன் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். மிலான் நகரத்தில் உள்ள தனது வீட்டில் இலங்கை பெண்ணை கொலை செய்வதாக கூறும் 25 வயதுடைய மகன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. தனது உடலுக்குள் புகுந்துள்ள உறவினர் ஒருவரின் ஆவியை தனது தாயை கொலை செய்ததாக சந்தேக நபர் அருகில் உள்ளவர்களிடம் சத்தமாக கூச்சலிட்டு கூறியுள்ளார். சந்தேக நபரான மகன் இலங்கையின் நாத்தா
பிரித்தாண்டிய பிரதேசத்தில் உள்ள தேவாலயத்துடன் தொடர்பு பட்டு செயற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர் தனது உடலில் பேய் பிடித்துள்ளதாக கூறி வீட்டில் விளக்கை ஏற்றி வைத்து பேய்க்கு அஞ்சலி செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாத்தாண்டியா முதுகடுப்பு பகுதியைச் சேர்ந்த 54 வயதான தமையந்தி ரத்நாயக்க வயது 54 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மிலான் நகர போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையின் பிரபல ஊடகவியலாளரான சமுதித்த சமரமிக்கிறவின் வீடு இனந்தெரியாதவர்களால் தாக்கப்பட்ட பின்னணியில் குறித்த பல்வேறு கருத்து வெளிவருகின்றன. கனடாவில் அரசியல் தஞ்சம் பெறுவதற்காக தனது வீட்டை சமுதித்த தாக்கியதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். எனினும் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள சமுதித்த தனக்கு சில காலங்களுக்கு முன்னரே அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கான நுழைவு விசா வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் தனது குடும்பத்துடன் கனடா செல்ல முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த தாக்குதலின் பின்னணியில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் விசாரணை குழு தேவையான விசாரணைகளை மேற்கொள்ள சந்தர்ப்பம் உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தான் மற்றும் தனது மனைவியின் கைரேகைகள் மற்றும் கையடக்கு தொலைபேசி தரவுகள் விசாரணை குழுவிடம் கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எப்படி இருப்பினும் இலங்கையை விட்டு வெளியேறி வேறு நாட்டில் குடியேறும் எண்ணம் தனக்கு இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் சமுதித்த இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானிகள் நேற்று 10 நிமிடங்களுக்குள் 1 மில்லியன் ரூபாவை இழந்துள்ளனர். 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நேரத்திற்கு வேலை என்ற தொழிற்சங்க நடவடிக்கையினால் இந்த இழப்பை சந்தித்துள்ளனர். நேற்று காலை 9 மணியளவில் பாகிஸ்தானில் கராச்சி நகருக்கு புறப்படவிருந்த விமானத்தில் 3025 கிலோகிராம் பெறுமதியான வெற்றில போதியை கொண்டு செல்வதனை நிராகரித்தமையினால் இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை விமானிகள் சங்கத்தில் சுமார் 180 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கும் நிலையில் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு கொடுப்பனவில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக குறித்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். எந்த ஒரு விமானமும் 5 முதல் 10 நிமிடங்கள் தாமதமாக பயணிக்கலாம் என்ற நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இந்த வெற்றில பொதியை எடுத்து வரும் வரை 1 நிமிடம் எனும் தாமதப்படுத்த முடியாது என கூறப்பட்டுள்ளது. நேரத்திற்கு வேலை தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக விமானம் பயணத்தமையினால் இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ரம்புக்கனை தளிவள விகாரையில் தங்க கலசம் உட்பட 9 பெட்டிகள் திருடப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் சரியான தகவலை வழங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்படும் என விகாரையின் பிரதம குரு புஸ்ஸல்லா ஆரியவன்ச தேரர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தங்கம் மற்றும் வெண்கல கலசங்கள், ஊதா மற்றும் வெள்ளிப்படிகு பட்டிகள் 2, நினைவு சின்னங்களை கொண்ட ஒரு பளிங்கு பட்டி, தங்கச்சுவடு 5, பட்டியில் உள்ள ஒரு கலசம் ஆகியவை 11ஆம் தேதி இரவு திருடப்பட்டுள்ளன. இவை திருடப்பட்டு இன்றோடு 5 நாட்கள் கடந்துள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இது தொடர்பாக எந்தவித தகவலும் இன்னும் கிடைக்கவில்லை. இவை அனைத்தும் விலைமதிப்பு மிக்கவையாகும். 2300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சொத்துக்களாகும். இது தொடர்பில் யாராவது தகவல் தெரிந்தால் குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைமை பரிசோதகர் ஜெயசேகரவை 0571849924 அல்லது 0702542162 என்ற இலக்கத்திற்கு அழைக்கவும் அல்லது எனது தொலைபேசி இலக்கத்துக்கும் 0716902275 தொடர்பு கொள்ளலாம். மேலும் தகவலை வழங்குபவர்களின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.